உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2019 ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். ஹாப்பி நியூ இயர் 2019. இந்த ராசி பலனை கிட்டத்தட்ட 500,000 மேலான வியூவர்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. புதுசா பாக்குற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஹெட்லைன்ஸ் டிவி. ஏதோ ஒரு வகையில இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில இந்த மாதந்தோறும் ராசி பலன், இப்ப நம்ம கொடுக்கறது புத்தாண்டு ராசி பலன் 2019. இதுக்கப்புறம் மாதந்தோறும் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், டிசம்பர் வரைக்கும் மாதந்தோறும் ராசி பலன், வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் எப்படி ஒரு வீடு வாசல் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய ரூமுடைய அமைப்புகள், இதெல்லாம் வாஸ்து சம்பந்தப்பட்ட ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. நியூமராலஜி, நியூ பார்ன் இல்ல பெரியவங்களுக்கு உண்டான நியூமராலஜி, நேம் கரெக்ஷன் ஆர் நியூ நேம், இதெல்லாம் வந்து வைப்ரேஷன்ஸோட கொடுக்கறது. பிளஸ் ஜெமாலஜி, என்ன ஜெம் நீங்க சூஸ் பண்ணலாம், எந்த ஜெம் உங்களுக்கு வந்து ரொம்ப லக்கு கொடுக்கும். ருத்ராட்சா, வாட் ருத்ராட்சா, என்ன ஃபேஸ்ல உள்ள ருத்ராட்சா உங்களுக்கு வந்து ஒரு ரெமிடியா இருக்கும். ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு, பட் ரெமிடி என்ன, இதெல்லாம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நீங்க பாருங்க, பயனுள்ள தகவல்கள் ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கு. பிளஸ் வந்து நம்ம இந்த 2019 பத்தி நம்ம பார்க்கும்பொழுது மேஜரான பிளானட்டோட டிரான்சிட்ஸ் ஏதாவது இருக்கா, பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உங்க ராசிகளில் அந்த கோள்களுடைய நகர்வு மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மேஜரான டிரான்சிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சனி, குரு, ராகு, கேது. ஏன்னா இவங்க தான் வந்து ஒரு வருடத்துக்கும் மேலான காலத்தை எடுத்து டிரான்சிட் பயிற்சி அடையக்கூடிய கோள்கள். இப்போ புதன், சுக்கிரன், செவ்வாய் அல்லது சூரியன் இந்த கோள்கள் எடுத்தீங்கன்னா மாதந்தோறும் நகர்ந்துடும். எவ்ரி மந்த் தே வில் கீப் ஆன் மூவிங். பிளஸ் சந்திரன், இந்த சந்திரன் தான் ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், அதை தான் நம்ம ராசின்னு எடுத்துக்கிறோம். சந்திரன் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது எந்த ராசி சக்கரத்தில் வருதோ அதை ராசின்னு எடுத்து அதை வச்சு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம். அப்போ இந்த சந்திரன் வந்து தினந்தோறும் நகரக்கூடிய ஒரு கோள். அப்போ 2019 சனி மாற்றம் இருக்கானா இல்லை, குரு நவம்பர் மாதத்தில் குருவுடைய பெயர்ச்சி, அதுக்கு பிறகு ராகு கேது மாத்திரமே இந்த 2019 வருஷத்தில் மார்ச் மாசத்துல ஒரு டிரான்சிட் இருக்கு. அப்போ இந்த மார்ச் மாசத்துல ராகு கேது டிரான்சிட் மட்டும்தான் ஒரு மேஜரான சேஞ்ச், அதுலயும் குறிப்பா ராகு கேது தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பலன். மத்தபடிக்கு இந்த ஜாதகம்ல இந்த 2019 வருடத்துல மேஜரான டிரான்சிட்ஸ் வந்து எதுவும் இப்ப கிடையாது. சரி, ஆனா ரெண்டு கிரகங்கள் வக்கரம் அடையுது. சனியும் குருவும் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய காலம் வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரையில. இந்த 5 மாத காலங்களில் சனியும் குருவும் வக்கரம் அடையும், திரும்ப முன்னாடி போகும். இதுல குரு அட்வான்ஸா என்ன பண்றாருன்னா உங்களுக்கு வந்து மே, அதாவது ஜான், பெப்ரவரி, மார்ச், மார்ச் அண்ட் ஏப்ரல் வந்து ஃபார்வர்டில் மூவ் பண்ணி சனி, குரு, கேது மூணு ஒன்னா கன்ஜெக்ஷன் வந்து திரும்ப பின்னாடி வரும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஓவரால் வியூவில் தான் நான் இப்போ ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். எல்லா ஏஜ் குரூப்பையும் கவர் பண்ணி கொடுக்குறேன். இதில் ஆண் பெண் இருவருக்குமே இந்த ராசி பலன் பொருந்தும். சில பேர் கேட்டிருக்காங்க இந்த கமெண்ட்ஸில் என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் வீட்லேயே இருக்கேன், எந்த வேலையும் செய்யலை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா, எனக்கு இதெல்லாம் நடக்கலையே. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, கிரகங்கள் ஒரு நாளும் ஓய்வு எடுக்கிறதே கிடையாது. பிளானட்ஸ் ஆர் மூவிங் எவ்ரிடே. அது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதை நோக்கி இருக்கோ அதற்கு அந்த கிரகங்கள் வழிவகுக்கும். உங்கள் முயற்சி அவசியம் தேவை. இப்போ டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம். ரிஷபம் ராசி 2019 ஆண்டு பலன். இந்த ஆண்டு பலனில் 2019 வருஷம் ரிஷப ராசிக்கு எவ்வளோ ஃபேவராக இருக்குன்னா, நம்ம முதல்ல இந்த சனி எடுத்துப்போம். ஏன்னா சனி தான் உங்களுடைய பிஸ்னஸ் பிளான். மேஷம், ரிஷபம் ரெண்டுத்துக்குமே தொழில் கிரகம் அப்படின்னு எடுத்தோம்னா அது சனி தான். அப்போ ரிஷபம் ராசி அப்படின்னு பிறந்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் முக்கியமாக ஏன் இந்த பிஸ்னஸை பற்றியே பேசுகிறோம்னா, ஒரு மனிதனுடைய கர்மாவை டிஃபைன் பண்ணுறது அந்த தொழில் ஸ்தானமான 10ஆம் இடம். நீங்கள் ஹவுஸ்மேட் இல்லைனா வந்து ஒரு ஹோம் மேக்கர், இல்லை ஒரு சாதாரண ஒரு லேபர் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை ஒரு டாக்டர், ப்ரொஃபஷனலாக ஒரு அட்வொகேட், இல்லை ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி, அரசியல்வாதி, யாரை வேணால் நீங்கள் எடுத்தாலும், நீங்கள் கம்மியான சம்பளம் வாங்குறவங்க, கூடுதலாக வாங்குறவங்க, எந்த கேட்டகரியில் எடுத்தாலும், சினிமா நடிகர்கள், கலைஞர்கள், பத்திரிகையாளர்கள், யார் எடுத்தாலுமே அந்த கர்மா, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களை எப்படி நம்ம அழைக்கிறோம், அதுதான் த 10th house கர்மா ஹவுஸ். அப்புறம் ரிஷபமுக்கு முக்கியமான ஒரு பிளானட் சாட்டர்ன். அந்த சனி எங்கே இருக்காருன்னா 8th house. இந்த 8ஆம் இடத்தில் பொதுவாக சனி போனாக்கா கஷ்டங்கள், சங்கடங்கள்லாம் நிறைய கொடுக்கும், அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ரிஷபமுக்கு சனி 8ஆம் இடத்தில் போனால் அந்த சனியுடைய பார்வை நேராக 2nd house, இன்கம் ஹவுஸ். ஸோ இன்கம்மை வந்து நிறைய டெவலப் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் அந்த சனியுடைய பார்வை 10th house, 10வது வீடு. தொழில் ஸ்தானத்தை சனி பார்த்துட்டாருனா உழைப்பு அதிகரிப்பார். இது வரைக்கும் உழைக்கவே இல்லை, ரொம்ப டல், வெரி மினிமம் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணிங்க, இப்போ ஜாஸ்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே சனி 5th house அவர் பார்வையை பதிப்பார். அந்த 5ஆம் இடங்கிறது மனம், அந்த 5ஆம் இடம் உங்களுடைய குழந்தை வளர்ப்பு, உங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றம், இதெல்லாம் அந்த சனியுடைய பார்வையில் ஏற்படக்கூடியது. ஸோ 2019 இந்த சனி வக்கரமடைய போகிறார், ஒரு 5 மாதம் இருப்பார், திரும்ப ஃபார்வர்டில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா, ஜாப், பிஸ்னஸ், கரியரில் ஹார்ட் டைம்,
ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது. அப்பட்ட அதை பற்றிலாம் வருத்தப்படாதீங்க. எந்த காலமும் நிரந்தரமே கிடையாது. நிரந்தரம் இல்லாத ஒரு கால அளவை வச்சுட்டு இந்த பிடிக்காத சகிப்புத்தன்மையாக இருக்கே சலிச்சு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குன்னு மனசில் நினைக்காம கிடைச்ச வாய்ப்பை கிடைச்ச வேலையை மன சந்தோஷத்தோடு செஞ்சு பாருங்கள். அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் தான் அடுத்த சனிப்பெயர்ச்சியில் உங்களை உத்வேகமான ஒரு பாதையில் அழைச்சிட்டு போகும். ஏன்னா வென்னவர் இப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு பிடிக்குது சந்தோஷமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியம், பிடிக்காத சாப்பாடையும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது ஆரோக்கியமாக மாறும். பட் மனமும் உடலுடைய செயல்கள் வந்து மனதோட தொடர்பு இல்லாமல் செயல்பட்டால் அது பலனை கொடுக்காது. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஒரு கடவுளை வணங்குறோம், வணங்கும் பொழுது நம்ம கை கூப்பி வணங்குறோம், நம்ம வந்து தரையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறோம், நம்ம தீபாரதம் எடுத்துக்கிறோம், நம்ம பூஜை பொருட்களை கொடுக்குறோம், இதெல்லாம் நம்ம ஃபிசிக்கலாக செய்கிறோம். மனதில் உள்ள ஈடுபாடு எவ்வளவு இந்த உடலுடைய செயல்களுக்கு தொடர்புடையதோ அவ்வளவும் பலன்களாக மாறும். இதுதான் கெட்ட காலம் நல்ல காலம் சுப காலம் அசுப காலம் சோதனை காலம் சந்தோஷமான காலம் எதுவாக இருந்தாலும் மன திடத்தோடு அதை எடுத்துகிட்டு போவது ரொம்ப அவசியம். இப்போ ரிஷப ராசிக்கு சனி இந்த எய்த் ஹவுஸில் இருக்கிறது சிரமங்கள் கொடுத்தாலும் நன்மையில் போய் முடிக்க போகிறாரு. சில டைம் பிடிக்காது இருந்தாலும் நன்மையில் போய் முடிக்க, தொழில் வேலை வாய்ப்பு புதிய பிசினஸ் நியூ ஜம்ப் நீங்கள் ஒரு ஒரு ட்ராக்ல போயிட்டே இருக்கீங்க வேண்டாம் வேற ஒரு ட்ராக்ல போன நினச்சாலும் வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் மெயினாக இந்த ரிஷபத்துக்கு இந்த 2019 ஆண்டும் வாய்ப்புகள் அதிகம். ரிஷபத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் குரு. ஏன்னா குரு தான் இப்போ ஒரு ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சிங்களேன், ப்ரொடியூசர் இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியாது, டைரக்ஷன் பண்ண முடியாது, மியூசிக் பண்ண முடியாது, ஹீரோ ஹீரோயின் யாருமே பண்ண முடியாது. ப்ரொடியூசர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் தான் முதலீடு செய்யக்கூடியவர். திறமை இருக்கு, தகுதி இருக்கு, இடம் இருக்கு, தடம் இருக்கு, கதை இருக்கு, எல்லாம் இருக்கானா அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் வேணும். அந்த மாதிரி தான் குரு. குரு வந்து பார்த்துட்டாருன்னு சொன்னால் அந்த ராசியை பார்வையிடறாருன்னு சொன்னோம்னா அப்போ குரு என்ன பண்ணுறாரு, ஒரு மனிதனுக்கு திறமை ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு திறமை இருக்குது, படிப்பு இருக்குது, வேலை இல்லை, வேலை வேணும், குரு பாரு வேலை கிடைக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வயசு இருக்குது, 25 வயசு, 26, 28 கல்யாணம் ஆகலை, குரு பார்வை கல்யாணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் அதுக்கு உடனே உடல் தகுதி இருக்குது, குழந்தை பாக்கியம் உடனே அவர் உண்டு பண்ண, அவரோட பார்வை சுப பலங்களை அப்படியே உண்டு பண்ணுறது, இதுதான் குரு பார்வை. அப்புறம் ஒரு தொழில் செய்யணும், ரொம்ப நாளாக பிளான், லாங் டேர்ம் பிளான், பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா இருக்குது, நல்ல தசா புத்தியில் இருக்கிறீங்க, நல்ல யோகமான காலத்துறீங்க, சுய ஜாதகம் நல்ல அதிர்ஷ்டமாக இருக்குது, நடக்குமா நடக்காதா இந்த வருஷம் இந்த குருவோடைய பாரு அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும், புஷ் பண்ணும், இது வரைக்கும் தைரியம்லாம் கூட அதோட தைரியத்தை கொடுக்கும். இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ். இந்த 8வது வீட்டில் சனியும் கேதுவும் கன்ஜெக்ஷன் ஆக போகுது மார்ச் மாதத்தில். குருவும் வந்து கிட்டத்தட்ட அந்த மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் அந்த தொடர்பு அடைவார். குரு 8வீட்டுக்கு போனால் அதிர்ஷ்டம் தான். ஏன்னா 8வீடுங்கிறது அஷ்டமஸ்தானம், அது அஷ்டமஸ்தானாதிபதி செல்லும் போது விபரீத ராஜயோகம். இப்போ சனியும் கேதுவும் இந்த கன்ஜெக்ஷன் வர்றது என்னன்னா ஹெல்த் டேக் கேர் பண்ணிக்கணும். ஏன்னா ஹெல்த் மைண்டில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் டேக் கேர் பண்ணிட்டீங்க, நல்ல கடவுளுடைய மந்திரங்களை ஜபம் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு தெய்வத்தை நீங்கள் வந்து எப்பவுமே ஒரு ஆளுமையாக ஒரு தெய்வத்துடைய நம்பிக்கை நீங்கள் வளர்த்துக்கிறது அவசியம். இந்த 8வீடத்தில் சனி இருக்கும் பொழுது தெய்வ நாமங்களை ஜபம் பண்ணும்போது அந்த மனம் உடல் பிரச்சனைகள் தானாக நிவர்த்தி அடையும். நீங்கள் வான் புகழ் பெற்ற வள்ளுவன் எழுதி வச்ச முதல் 10 குரல்கள், அந்த 10 குரல்களும் இறை வாழ்த்து பற்றியும் தெய்வத்துடைய அருமை அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நம்ம சொல்லி வச்சுருக்காரு. அப்போது அதோடைய அர்த்தம் என்னென்னா இறைவனை நம்புபவன் இறைவனை வழிபடுபவன் வணங்குபவன் துன்பம் எல்லாருக்குமே வரும், நல்லவனுக்கும் வரும் கெட்டவனுக்கும் வரும். இறைவனை நம்பினவனுக்கு துன்பம் விலகும், நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவாக துன்பம் விலகும். அப்போது அந்த தெய்வ நம்பிக்கை ஒரு ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அவசியம். உங்களுக்குன்னு ஒரு தேர்வு, உங்களுக்கு பிடித்த ஒரு கடவுளை நீங்கள் தேர்வு செய்கிறது, ஒரு வழிமுறையை நீங்கள் தேர்வு செய்கிறது அவசியம். ரிஷபம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் கரியரில் பார்க்கும்பொழுது சிரமங்கள் தான் அப்படியே நடக்கும். பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இப்படி தான் நடக்கும், நல்ல பிஸ்னஸ் நடக்கும் ஹார்ட் ஒர்க் நடக்கும். ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து இது வரைக்கும் 10 டன் பண்ணியிருக்கீங்க, 100 டன் பண்ணுற மாதிரி வாய்ப்பு கொண்டு வந்துடும். இது வரைக்கும் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண, 16 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரியான சான்சஸை கொண்டு வரும். ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும், மணி ஆல்சோ வில் பி தேர், உழைப்புக்கேற்ற வருமானம் உண்டு, அந்த வருமானம் சேவ் பண்ண முடியாது. காரணம் குரு சனி இந்த பிளானடரி பொசிஷன்ஸ்லாம் என்ன, ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண வைக்க போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். ப்ராப்பர்ட்டி பையிங் மெயினாக ப்ராப்பர்ட்டி பையிங்க்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. அந்த பலன் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கோயில் கட்டுற பணி கூட இந்த ரிஷபத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கேது சனி சேர்ந்தால் ஆன்மீக கிரகம் கேது சனியோட தர்ம கர்மாதிபதி யோகம் பண்ற சனியோட சேரும் பொழுது ஆலய திருப்பணிகளை மேம்படுத்த அதுக்கு உதவி செய்ய அதை நீங்க நிர்வாகம் படுத்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ரிஷபம் ஹெல்த்துக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஆரோக்கியமும் மனமும் நன்றாக இருந்தால் இந்த 2019 சூப்பராக போகும். கிளியராக இருங்க, வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க, அது ரொம்ப ரொம்ப அவசியம். மெத்தபடிக்கு அந்த ரிஷபராசிக்கு பெரிய தொந்தரவுகள் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தது 2019 உண்டான ஒரு பொதுவான கிரக அமைப்புகளை வச்சின ஒரு பலன்கள். டீட்டெயிலாக உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உங்களுடைய தசா, உங்களுடைய புத்தி, உங்கள் பர்த் சார்ட், உங்கள் ஜனனகால ஜாதகங்களோட யோகம், அவயோகம், ராஜயோகம் இருக்கா, தொழில் யோகம் இருக்கா, கல்வி யோகம் இருக்கா, திருமண யோகம் எப்படி இருக்குன்றதெல்லாம் தனித்தனியாக பார்த்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
இது பொது பலன். உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஏற்கனவே கன்சல்ட் பண்ணிருக்கீங்க, தெரிஞ்சிருக்கு, யார்கிட்ட வேணா நீங்க கன்சல்ட் பண்ணிருக்கலாம். உங்க ஹாரோஸ்கோப் பத்தி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தெரியும், மைனஸ் தெரியும், என்ன தசா புத்தியில் இருக்கீங்கன்னு தெரியும்னா, இதை நீங்க கம்பேர் பண்ணி ஈஸியா அந்த ப்ரெடிக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா மெயினா எப்படி தசா வாசஸ் டிரான்சிட் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் எடுத்தா கூட, ஒரு மனிதன் எப்படி வந்து ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கணும்னா, முதல்ல அவங்களுக்கு என்ன தசா என்ன புத்தி நடக்குது, அந்த தசா புத்தி அந்த ஜாதகத்துக்கு அந்த லக்னத்துக்கு அந்த ராசிக்கு யோகமா அவயோகமா, அதுக்கப்புறம் அந்த கோல் குறிப்பா டிரான்சிட் ஆயிட்டு இருக்கா, அதாவது பெயர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கறத நீங்க முதல்ல பேசிக்கா மேஜர் ரீடிங் அதை தான் எடுக்கணும். அதுக்கு பிறகு இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சுக்கர பெயர்ச்சி இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணிக்கணும். அப்பதான் நீங்க எதிர்பார்க்குற பலன்கள்லாம் எப்படி இருக்கும், அந்த தசையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தான் கண்டுபிடிக்க முடியும். இதை பத்தின டீட்டெயில் தெரியணும், கம்ப்ளீட்டா ஒரு ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் பண்ணணும். ஒரு ஹாரோஸ்கோப் பத்தி நீங்க வந்து இப்போ நீங்க ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது கூட, கன்சல்டேஷன் எடுக்கும்போது கூட, உங்களுக்கு என்ன டவுட் அப்படிங்கிறத ஒரு முதல்ல கிளாரிட்டி பண்ணி நீங்க எழுதி வச்சுட்டு நீங்க கன்சல்டேஷன் எடுத்தீங்கன்னா ஈஸி. உங்களுக்கு மேரேஜ் பத்தினா, மேரேஜை பத்தி என்ன லைஃப், எந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடக்கும், எப்படி வேலை அமையும், அல்லது அது சம்மந்தப்பட்ட என்ன க்வெஸ்சன்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கன்சல்டேஷன் எடுத்தீங்கன்னா ஈஸி. அண்ட் இதை தவிர நம்ம வந்து அதர் சில அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ருத்ராட்சாஸ் ஆர் ஜெம் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியும் கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு டீம் வந்து இப்போ ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம், இதுவும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கறதுக்காகத்தான். ஸோ இந்த 2019 இது ஒரு பொதுவாக அந்த ஆண்டு பலனை கொடுத்துருக்கோம். இதை தவிர மாத பலன்களும் இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவிஸ். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.